அரசு போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக ஏற்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீண்டும் போக்குவரத்து தொழிலாளர்களுடனான சுமூக பேச்சுவார்த்தையில் அரசு ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பேருந்து ஓட்டுநர்கள், பேருந்து தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் பொதுமக்களுக்கு மிகுந்த அவதியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நிலையில் அரசு அவர்கள் கோரிக்கைகளை பரிசீலித்து நேற்று பேச்சுவார்த்தை நடத்தி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசு தரப்பு உடனடியாக இந்த வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற விதத்தில் அடக்குமுறையை பயன்படுத்தி அல்ல, உடனடியாக மீண்டும் அவர்களை பேச்சுவார்த்தை கலைத்து அவர்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.